மன்னார் மாவட்டத்தில் மீண்டும் பிள்ளையார் சிலை உடைப்பு. இலங்கையில் உள்ள மன்னார் மாவட்டத்தில் இந்துக்கள் மைனாரிட்டியாக உள்ளனர். இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தொடர்ந்து இந்து கோவில்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் கிறிஸ்தவ மிஷனரிகள். கடந்த விநாயகர் சதுர்த்தி சமயத்தில் மடு பரப்பு கடந்தான் பகுதியில் இருந்த விநாயகர் சிலை கிறிஸ்தவ மிஷனரிகளால் திருடப்பட்டது. அதைவிட கொடுமை விநாயகர் இருந்த இடத்தில் அந்தோணியின் சிலையை வைத்ததுதான். இதற்கு எதிராக அந்த பகுதியைச் சேர்ந்த இந்துக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். தற்போது அதே போல இன்னொரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அதே மன்னார் மாவட்டத்தில் அமைந்துள்ள கிராமம் முசலி. இங்குள்ள விநாயகர் கோவில் பல நூறு ஆண்டுகள் பழமையானது என்று சொல்லப்படுகிறது. அந்த கோவிலில் இருந்த விநாயகர் சிலைதான் கிறிஸ்தவ மிஷனரிகளால் திருடப்பட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர் அந்த பகுதி இந்துக்கள். இந்த விவகாரம் தொடர்பாக உள்ளூர் இளைஞர்களை சிலரை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டோம். பெயர் வெளியிடாமல் பேச ஒப்புக்கொண்டனர். அவர்கள் கூறும்போது முசலி கிராமத்தை ஒட்டிய காட்டுப்பாதையில் அமைந்திருக்கிறது இந்த கோவில். கோவில் காட்டுப்பாதையில் அமைந்திருந்தாலும் இந்த சுத்து வட்டார பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாக விநாயகர் கோவில் இருந்தது. இந்த கோவில் பல நூறு ஆண்டுகள் பழமையானது. அந்த காலத்தில் மக்கள் வேட்டைக்கு செல்வது வழக்கம். அப்படி வேட்டைக்கு செல்பவர்கள் நல்லபடியாக வேட்டையை முடித்துக் கொண்டு பத்திரமாக திரும்ப வேண்டும் என்று இந்த விநாயகர் கோவிலில் தான் வேண்டிக் கொண்டு செல்வார்கள். அதே போல இந்த கோவிலில் வேண்டிக் கொண்டு செல்பவர்களுக்கு எந்த கெடுதலும் நடந்தது கிடையாது. அதனால்தான் இந்த கோவில் சுத்து வட்டாரத்தில் மிக பிரபலமாக இருந்து வருகிறது. ஆரம்பத்தில் இந்த பிள்ளையார் கோவில் ஒரு பாலை மரத்தின் அடியில் இருந்தது. பிறகு அரசாங்கம் சாலை விரிவாக்கம் செய்ய வேண்டியிருந்த போது அரசாங்கம் பொதுமக்கள் இணைந்து சாலையோரம் கான்கிரீட் கட்டிடம் எழுப்பி அதில் பிள்ளையாரை மறுபிரதிஷ்டை செய்தார்கள். இந்நிலையில் கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு விஷமிகள் பல நூற்றாண்டு கால பழமையான இந்த விநாயகர் சிலையை அடித்து சுக்கு நூறாக உடைத்து போட்டுவிட்டனர். இந்த காட்டுமிராண்டி தனத்தை எதிர்த்து இந்துக்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனாலும் ருத்ரசேனை என்ற இந்து அமைப்பு பல விதங்களில் முயற்சி செய்து ஒரு புது விநாயகர் சிலையை வடித்தது. அந்த சிலையை உள்ளூரைச் சேர்ந்த புத்த பிட்சு ஒருவருடன் இணைந்து மீண்டும் கோவிலில் பிரதிஷ்டை செய்தார்கள். இந்துக்களுக்கு ஆதரவாக பௌத்தர்களும் அந்த கோவிலை மீண்டும் கட்டுவதற்கு உதவினார்கள். இது நடந்த 20 நாள் தான் இருக்கும். அதற்குள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட புதிய விநாயகர் சிலையையும் விஷமிகள் களவாடி சென்று விட்டனர். இதனால் மன்னார் பகுதியில் வசித்து வரும் இந்துக்கள் பெரும் மன வருத்தத்தில் இருந்து வருகின்றனர் என்று கூறினர்.